வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து ஓய்வூதியர் பணப்பலன் ரூபாய் 372 கோடி ஒதுக்கி அரசு உத்தரவு. தமிழக அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் வழங்க ரூபாய் 372 கோடியே 600,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறைச் செயலர் க பனீந்திர ரெட்டி பிறப்பித்த உத்தரவு. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கடந்த 2022 டிசம்பர் முதல் 2023 மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்க வேண்டியுள்ளது. இதில் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் 50 கோடியே 23 லட்சம், விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் 23 கோடியே 55 லட்சம், விழுப்புரம் போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் 47 கோடியே 14 லட்சம், சேலம் போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் 29 கோடியே 30 லட்சம், கோவை போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் 54 கோடியே 82 லட்சம், கும்பகோணம் போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் 73 கோடியே 53 லட்சம், மதுரை போக்குவரத்து கழகத்துக்கு 53 கோடியே 91 லட்சம், திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் 39 கோடியே 54 லட்சம் என மொத்தம் ரூபாய் 372 கோடி தேவைப்படுகிறது. இதற்காக அரசு நிதி வழங்க வேண்டும் என போக்குவரத்து துறை தலைவர் கோரிக்கை வைத்திருந்தார். இதை கவனமாக பரிசீலித்த அரசு 372 கோடியே 634,000 பங்கு மூலதன உதவியாக ஒதுக்கி ஆணையிடுகிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.